மினிமம் வந்து ஒரு 10,000 வந்து வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கடை கம்ப்ளீட்டாகவே சோலாரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் 1 இயர் நீங்கள் இபி ஸ்டேட்மெண்ட்டும் இதில் இருக்குது, பில்லே பே பண்ணுறது. இது வந்து ஜங்ஷன் பாக்ஸு, இது வாரண்டி கார்டு, இது டெஸ்ட் ரிப்போர்ட்டு. 10 வாட்ஸு, இது 20 வாட்ஸு. அதாவது ஈவினிங் 5 o'clock கூட நமக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 440 வாட்ஸ்னா ஒரு 50 to 100 வாட்ஸ் ஜென்ரேட் ஆகும். பேனலுக்கு 25 இயர்ஸ் வாரண்டிங்க. இந்த செல் வந்து நியர் 3 to 4 வாட்ஸ் வரும். வணக்கம் தமிழ்மாக்கினர்களே, இன்றைக்கி நம்ம வந்து லூம் சோலாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து கரண்ட் பில்லை வந்து மிச்சப்படுத்துறதுக்காக சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி வந்து வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்றது மூலமா நம்மளுடைய கரண்ட் பில்லை வந்து உண்மையாவே குறைக்க முடியுமா, பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா டீடைலா வந்து பார்க்கலாம். சின்ன வீட்டுக்கு வந்து நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் என்ன பேனல் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதையும் விரிவாக இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ப்ரோ, லூம் சோலார் வந்து இப்போ டீலராக எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி? ஆமாங்க. ஸோ இப்போ ஒரு 2 BHK வீட்டுக்கு வந்து சோலார் பேனல் போடணும்னா எவ்வளோ பட்ஜெட்ல வந்து போடலாம்? பேசிக்காக வந்து நீங்கள் நம்ம இப்போ இபி சப்ளை இல்லாத எடுத்துகிட்டு இருக்கு அவங்களுக்குலாம் பேசிக்காக வந்து லைட்ஸ் மட்டும் சில வீட்டில் கேட்குறாங்க. ஓகே. அந்த வீட்டிலலாம் நம்ம வந்து ஒரு 18,000 இந்த ரேஞ்சில் லைட்ஸ், 5,000, 10,000, 5,000 லைட்ஸ் வந்து அவங்க மினிமம் 3 லைட்லேருந்து கம்மி விலையிலேருந்து ஆரம்பிக்குது. அப்புறம் அப் டு ஒரு 5 to 7 லைட் வரைக்கும் போடுறோம். மினிமம் வந்து ஒரு 10,000 வந்து வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 BHK மினிமம் நம்ம ஒரு 70,000 பண்ணலாம். 70,000 பண்ணலாம். ஓகே ப்ரோ, அந்த 70,000 என்னென்ன ப்ரோ கவர் ஆகும் ஆக்சுவலா? 70,000 உங்க ஹோமோட எசென்சியல் நீட்ஸ் வந்து ஃபேன், லைட்ஸ், மோடம்ஸ் இது மாதிரி எசென்சியல் நீட்ஸ் மட்டும் உங்க பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, எத்தனை ஃபேன் லைட் ஆனாலும் போட்டுக்கலாம்? ஒரு 3 ஃபேன், ஒரு டியூப் லைட்ஸ், ஒரு 3 லைட்ஸ், எமர்ஜென்சி லைட்ஸ், ஒரு 5 லைட்ஸ் பண்ணிக்கலாம் இதுல. ஓகே ப்ரோ, சோ இப்போ எத்தனை டைப் ஆஃப் பேனல்ஸ் உங்களுக்கு இருக்கும்? இப்போ வந்து நம்மட லூம் சோலார்ல அவைலபிள் வந்து 20 வாட்ஸ்ல இருந்து இருக்கு, 20 வாட்ஸ் அங்க இருக்கு. சோ இதெல்லாம் 20 வாட்ஸ் பேனல். இது 10 வாட்ஸ், இது 20 வாட்ஸ். ஓகே. அடுத்து 50 வாட்ஸ் இருக்கு, 75 வாட்ஸ் இருக்கு. ப்ரோ யூஸ் பண்றாங்க 10 வாட்ஸ், 20 வாட்ஸ். 10 வாட்ஸ் எல்லாம், 10 வாட்ஸ், 20 வாட்ஸ் வந்து மொபைல் சார்ஜிங்க்கு. ஓகே. மினிமம் ஒரு 1 ஆர் 2 DC LEDஸ் யூஸ் பண்றாங்க. லைட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆமா, யூஸ் பண்றாங்க. மினிமம் வந்து ஒரு ஃபேன்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா மினிமம் நம்ம ஒரு 125 வாட்ஸ் போட்டோம்னா ஒரு ஃபேன் ஒரு 3 லைட்டுக்கு இது போதும், 125 வாட்ஸ் போதும். இது ஒரு ஒரு பேக் தான் 125 வாட் ஆகும். இது ஒரு பேக் ரெண்டு பேனல் வரும். ஓகே. ரெண்டு பேனல் சேர்த்து தான் 125 ஆ? இல்ல இல்ல, ஒரு பேனல் 125 வாட்ஸ் வரும். ஓகே ஓகே. பாக்ஸ் ஆர்டர் பண்ணா ரெண்டு பேனல் வந்து ஒரு பாக்ஸ் வரும். ஓகே ஓகே. டிரான்ஸ்போர்ட்டுக்காக. சோ இப்படி தான் இருக்குமா ப்ரோ பேனல்? இது பேனல் இப்படி தான் இருக்கும். இது என்னது ப்ரோ ஆக்சுவலா? இது வந்து ஜங்ஷன் பாக்ஸ், இது வாரண்டி கார்டு, இது டெஸ்ட் ரிப்போர்ட். டெஸ்ட் ரிப்போர்ட்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரோ? டெஸ்ட் ரிப்போர்ட்னா இந்த பேனல் வந்து கம்பெனியில் வந்து ஃபேக்ட்ரியில் டெஸ்ட் பண்ணுவாங்க எத்தனை வாட்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னு. ஓகே. அது வந்து நம்ம கிராஃபோடு வந்துடும். ஸோ இதுலேயே வந்து அந்த டேட்டா இருக்கா, இவ்வளோ என்ன வாட்ஸ், என்ன என்ன டைம் செக் பண்ணாங்க எல்லா டேட்டாவும் இருக்கும் இதில். ஸோ எல்லாமே டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்குறீங்க? டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே வருது, நம்ம டீலர் ப்ரைஸ் ப்ளேஸுக்கு டெஸ்ட் பண்ணணும் தான் வரும். ஓகே ப்ரோ. ஸோ இது இது ஃபுல்லாகவே 125 வாட்ஸ். 125 வாட்ஸ். ஓகே ப்ரோ. ஸோ இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு ப்ரோ, என்ன ரீசன் அது? இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபுல் செல்லுங்கிறது இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஃபுல் செல்லு. ஓகே. இது வந்து ஆஃப் கட் செல், இந்த செல்லு வந்து இங்கே இருக்கு, இது ஆஃப் கட் செல். ஓகே. இது ஃபுல் செல், இது ஆஃப் கட் செல். ஓகே. அதுக்கடுத்து 190 வாட்ஸ்னா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பகல்லையும் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இது 190 வாட்ஸ். ஓகே ப்ரோ. அடுத்து நம்ம கொஞ்சம் இது வந்து 440 வாட்ஸ் பேனலு, மோனோ பேர் ஆஃப் கட். 440 வாட்ஸ். ஆ, ஃபுல்லாகவே சேர்த்து 440 வாட்ஸ் ஆஃப் கட் பேனல். ஓகே ப்ரோ. ஸோ இது இது வந்து இப்போ 1 kW போடுறாங்கன்னா இந்த பேனல் தான் போடுவீங்களா? 1 kW 99% இந்த பேனல் தான் போடுவோம். 1 kW இப்போ கஸ்டமர் வந்து 1 kV ஆஃப் கிரேட் எதுவும் சூஸ் பண்ணுறாரு, 1 kV சூஸ் பண்ணுறாரு, பேனல் கொஞ்சம் கம்மியாக போடுறாங்கன்னா அவங்களுக்கு 190 வாட்ஸ் 12 வோல்ட்ல கூட போட்டு கொடுப்போம். ஓகே ப்ரோ. ஸோ இந்த செல்ஸ்லாம் வந்து இப்போ ஆக்சுவலாக மழை பெய்யுற மாதிரி இருக்கு, போட்டாங்க
பேசிக்காக வந்து 4 to 5 and half 6 யூனிட்ஸ் நமக்கு ஜென்ரேட் ஆகுங்க. அது வந்து கஸ்டமர் யூசேஜை பொறுத்து. இப்போ கஸ்டமர் வந்து ஆஃப் கிரிட்டாக இருந்து ஆன் கிரிட்டாக இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஆன் ஆஃப் கிரிட்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மார்னிங் யூசேஜ் இருக்கும், இல்லைனா பேட்டரி ஃபுல்லாக இருக்கும், அதை நைட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இன்ஸ்டாலேஷன் கூட நீங்களே பண்ணிடுவீங்களா? கம்ப்ளீட்டாக எல்லா இன்ஸ்டாலேஷனும் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். ஃபியூச்சர் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஃபியூச்சர் சப்போர்ட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சா? ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்வெர்டர் பேட்டரிஸ்லாம் வாங்கினோம்னா இன்வெர்டருக்குலாம் கம்பெனி சைடு வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த வாரண்டி ஃபாலோ பண்ணி கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவுட் ஆஃப் வாரண்டியில் இருந்ததுனாலும் சரி, ஆமாம் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ. போதும் போட்டு ஒரு 2 kV ஆஃப் கிரிட் இன்வெர்டரும், அது இல்லாமல் வந்து ஒரு 1 kV ஆஃப் கிரிட் இன்வெர்டர் வித் சிங்கிள் பேட்டரி போட்டிருக்கோம். இபி வந்து டோட்டலாக வந்து 2.5 kW போட்டிருக்கோம். 1.7 kW வந்து 2 kV இன்வெர்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 0.7 kW வந்து ஒரு 1 kV இன்வெர்டரில் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? இதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து இந்த கஸ்டமர் வந்து சின்ன சின்ன ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் போனார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 kV இன்வெர்டர் செட் போனார், அப்புறம் வந்து திருப்பி 2 kV போனார். அதனால ஸ்டெப் ஸ்டெப்பா பண்ணாரு. நியர்லி ஒரு 2 lakhs இவர் செலவு பண்ணிருக்காரு. 2 lakhs. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பணம்லாம் போட்டுருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் கொரோனா டைம்ல ஸ்டார்டிங் ஒரு சிம்பிள் செட்டப் செக் பண்ணி எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தாரு. இந்த சின்ன செட்டப் வச்சு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண ரன் பண்ணி பார்த்தாருனா அவர் 2 ஃபேன் போட்டு அதிலே வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பர்ட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கிட்டாரு. இதனால யூஸ் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணார். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் நெக்ஸ்ட் அந்த செட்டப் போட்டார். 1 kV செட்டப், 1 kW செட்டப், 1 kV செட்டப் பண்ணார். இது இப்போ ஒன்லி 7.25 kW தான் இது போட்டோம். 750 watts போட்டிருக்கோம். இது அதுக்குள்ள 750 watts. ஆ, 750 watts. ஓகே. கொஞ்சம் சோலாரில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் ஜெராக்ஸ் மிஷின்ஸ், 3 ஜெராக்ஸ் மிஷின் கீழே இருக்குது. இந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஃபேன் லைட்டு, ஃபேன் லைட் எல்லாமே வந்து சோலார் தான், கம்ப்ளீட் சோலார் தான் இந்த ஷாப் சோலார். லாஸ்ட்டு 1 இயர் நீங்கள் இபி ஸ்டேட்மெண்ட்டும் இதில் இருக்குது. ஒன்றும் நாங்கள் பெருசாக இருந்தோம் பில்லே பே பண்ணுறதில்ல. ஓகே, பில்லே பே பண்ணுறதில்ல. இது என்ன செட்டப் லாஸ்ட்டு? இந்த செட்டப் வந்து 1 kV செட்டப்புங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இதான் ஸ்டார்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு 1 kV போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணார். இது 2 kV செட்டப்பு. ஸோ இது 2 kV செட்டப். இது வந்து 2 batteries கனெக்ட் ஆகும், 2 kV. இது 1 kV வந்து இதில் வந்து 750 watts பேனல் கனெக்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து 1.7 kW பேனல் கனெக்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே நீங்களே செட்டப் பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் நாங்களே செட்டப் பண்ணி கொடுத்தோம். இந்த மோட்டருமே வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒய்ஃபை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வாட்டர் மோட்டர் 0.5 HP. இதுவுமே இந்த செட்டப்பில் தான் ரன் ஆகுது. அது வந்து இதுவும் வந்து சோலாரில் இருந்து ரன் ஆகுது. எஸ்பெஷலி இது வந்து டைமிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் ஓடுற மாதிரி டைமர் செட் பண்ணிருக்கோம். டைமர் 15 மினிட்ஸ் ஓடுற மாதிரி டைமர் வச்சே செட் பண்ணிருக்கோம். ஓகே, டிஃபால்ட்டாகவே இருக்குது. டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபுல் செட்டப்புமே சேர்த்து தான் அந்த 2 lakhs. ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ வீடுகளுக்கு மட்டும்தான் பண்ணுறீங்களா அப்புறம், இல்லை ஆஃபீஸு? இப்போ நம்ம பார்த்த ஒரு ஷாப் பார்த்தோம்ல கமர்ஷியல், அது கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் தான். கம்ப்ளீட் அவங்க நியர்லி 8 to 10,000 பில் பே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் வந்து அவங்க மினிமம் சார்ஜஸ் மட்டும்தான் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் விரும்பி சோலார் பேனல் போடுறாங்களா? விரும்பி போடுறாங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இன்னும் எஜுகேட்டட் இன்னும் ஃபுல்லாக ஆகலை. நிறைய பேர் வந்து கமர்ஷியலில் வந்து இப்போ கமர்ஷியல் செக்மெண்ட்ல பில்லு கட்ட முடியாமல் நிறைய பேர் இப்போ சோலார் ஆப்ட் ஆகுறாங்க. இன்னும் ஹோம் செக்மெண்ட்
செக்மெண்ட்ல வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் இது விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. சோ இப்போ வந்து இப்ப கரண்ட் பில் கட்டிட்டு இருப்பாங்க, சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணனும்ன்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கு? அப்புறம் உங்க சைடுல இருந்து ரீசன் இருக்கு. இப்ப நம்ம எக்ஸாம்பிள், இப்ப ஒரு நார்மல் ஹோமா இருந்தா ஒரு 500 யூனிட்ஸ்க்கு லெஸ்ஸா கட்டினாங்கன்னா உங்களுக்கு பெருசா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து பெருசா கரண்ட் பில் இன்னும் 500 யூனிட்ஸ் கம்மியா இருந்தா அவங்களுக்கு பேடனா தெரியாது. அபோவ் 500 யூனிட் வரும்போது அது டக்குன்னு டபுள் ஆகும் கரண்ட் பில்லு. ஸோ வந்து அவங்க வந்து ஈஸியாக அப்ட் ஆகுறாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ப்ரோ, இப்போ வீட்டில் ஏசிலாம் இருக்கு, அது வந்து சோலார் பேனல் போட்டால் ஓடுமா அப்படின்னு கேட்பாங்க. இது நீங்கள் கேட்குற கொஸ்டின் குட் கொஸ்டின். இப்போ வந்து நம்ம வந்து ஏசிக்கே போடணும் இல்லை, நம்ம அவங்க எசென்சியல் நீட்ஸுக்கு போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து கரண்ட் பில் ரெடியூஸ் ஆகும். இல்லை கஸ்டமர் வில்லிங் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டபிள்னா ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம் அவங்க ஏசிக்கு. இப்போ நம்ம கமர்ஷியல் செக்மெண்ட் பார்த்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கூட அவங்க சோலார் ஆப்ட் ஆகலாம். ஏசிக்கெல்லாம் நம்ம போடணும்னா ஒரு 3 kW ஆன் கிரிட் சிஸ்டம் போடலாம், இல்லை ஆஃப் கிரிட்டாக இருந்தால் ஒரு 5 kV ஆஃப் கிரிட் போட்டுக்கலாம். ஆன் கிரிட்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்க ப்ரொடக்ஷன் ஆகிற கரண்ட்டை வந்து இபியில் கொடுத்துட்டு நைட்டு வாங்கிக்கிறோம், இதுக்கு வந்து பேட்டரிஸ் தேவையில்லை. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம மார்னிங் யூசேஜ் இருந்ததுன்னா யூசேஜ் போக மிச்சம் இருக்கிறது, டேரெக்டாக வந்து இபிக்கு வந்து ஆன் கிரிட் மீட்டர் வச்சு இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். ஓகே ப்ரோ. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நம்ம நைட்டு யூசேஜுக்கு அவங்க இப்போ கரண்ட்டு டிஎன்இபியில் என்னென்னா பில் டு யூனிட் டு யூனிட் லெஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அதனால வந்து இப்போ பகலில் 10 யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னா நைட்டு 10 யூனிட் இம்போர்ட் பண்ணிக்கலாம், நமக்கு பில் 0 தான் வரும். ஓகே ப்ரோ. இந்த பேனலுக்கு வாரண்டி இருக்கா ப்ரோ? பேனலுக்கு 25 இயர்ஸ் வாரண்டிங்க. 25 வருஷம் வாரண்டி. ஓகே ப்ரோ. ஸோ 25 வருஷம் இது வந்து லைஃப் இருக்குமா? 25 வருஷம் லைஃப் கண்டிப்பாக இருக்குங்க. 10 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 15 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓகே ப்ரோ. ஸோ இந்த செல் பற்றி சொல்லுங்க ப்ரோ, என்ன இதால பண்ணி? இது சிலிகான் செல்லு, இது மோனோபெர்க் சிலிகான் செல், இது வந்து ஆஃப் கட் செல்லு. ஓகே ப்ரோ. ஸோ இந்த ஒரு பேனலில் எவ்வளோ கரண்ட் வந்து எடுக்க முடியும்? இது வந்து நான் 440 வாட்ஸ்னா இதில் 144 செல்ஸ் இருக்குங்க. இதே மாதிரி செல் வந்து இந்த ஒரு இதில் 144 செல் இல்லை மொத்தமாக வந்து இந்த பேனலில் வந்து 144 செல் இருக்கு. ஓகே ப்ரோ. ஒரு செல் வந்து நியர் 3 to 4 வாட்ஸ் வரும். நார்மல் அதான் வந்து நமக்கு 24 hours வீட்ல யூஸ் ஆகுற ப்ராடக்ட். அதெல்லாம் வந்து இப்போ வந்து டிசி இன்வெர்டர் டெக்னாலஜியில வந்துருச்சு. அதெல்லாம் வந்து இயர்லி இயருக்கு வந்து ஒரு 240, 180, 160, 150 யூனிட்ஸ் கன்சியூம் ஆகிற மாதிரி ஃப்ரிட்ஜஸ் எல்லாம் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கு. வீட்டில் பொதுவாக வீட்டுனாலே ஹெவி லோட் எடுக்கிறது வந்து இந்த மிக்சி கிரைண்டர், அதுக்கப்புறம் மோட்டர், தனி மோட்டர் ஓட்டணும். ஓகே. ஸோ அதெல்லாம் இதை வச்சு ரன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து மிக்சி கிரைண்டரு இல்லை தனி மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதெல்லாம் ஹெவி லோடுன்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து இது ஹெவி லோடு வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து பீக் லோடு தான். இது வந்து ஒரு ஒரு நாளைக்கே வந்து மிக்சினா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு கிரைண்டராக இருந்தால் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவீங்க. இதே வந்து வாட்டர் மோட்டராக இருந்தால் ஒரு நாளைக்கு 1/2 hour to 1 hour தான் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து இதை வந்து நம்ம வந்து இதை சோலார் ஆப்ட் பண்ணுறது ஆப்ட் பண்ணால் நமக்கு செலவு அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மல் வந்து டே டு டே வந்து கண்டினியூஸ் லோட்ஸ்ன்னு இருக்கும், ஃபேன்ஸு, லைட்ஸு, டிவி, மோடம், இதெல்லாம் வந்து பவர் ப்ராடக்ட்டு, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் வந்து பவர் கம்மியாக தான் பிடிக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு 24 hours கிட்டத்தட்ட நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இது மாதிரி பொருளுக்கெல்லாம் நீங்கள் ஆப்ட் ஆகும்போது கரண்ட் பில் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ லூம் சோலார்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறது மூலமாக ஒரு 2 BHK வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த பேனல்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறது
மூலமா என்னென்ன பயன்கள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா டீட்டெயிலா வந்து பார்த்துருந்தோம். இதுல 10 வாட்ஸ் பேனல் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க, 10 வாட்ஸ் பேனல், 20 வாட்ஸ் பேனல், 125 வாட்ஸ் பேனல், அதுக்கப்புறமா இது வந்து 450 வாட்ஸ் பேனல் அப்படின்னு சொல்லி 1 கிலோவாட், 2 கிலோவாட் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேனல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம தேவைக்கேற்ப மாதிரி நம்மளே வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்க வீட்டில் வந்து லைட் மட்டும் எனக்கு எரிஞ்சா போதும், ஃபேன் மட்டும் எரிஞ்சா போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேனல்ஸ் வந்து இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்க வீட்டுக்கு வந்து டேரக்டா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ ஒரு குறைந்த செலவில் உங்க மின்சார செலவு வந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே இந்த சோலார் பேனல் வந்து பயன்படுத்துற ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய தமிழர் மக்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.